கொடைக்கானலுக்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகளை குறிவைத்து மேஜிக் மஷ்ரூம் என அழைக்கப்படும் காளான் விற்பனை மீண்டும் களைகட்ட தொடங்கியிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. 8 மணி நேரம் வரை போதையில் வைத்திருக்கும் என கூறப்படும் போதை காளான் விற்பனை செய்யப்படுவது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் இயற்கை சார்ந்த வனப்பகுதியாகும். அங்கு பல்வேறு தாவரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் காளான்களும் வளர்ந்து வருகின்றன. 1000-க்கும் மேற்பட்ட காளான் வகைகள் உள்ள நிலையில் காடுகளில் இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு வகை காளானில் போதையூட்டும் வேதிப்பொருள் கலந்துள்ளது. இந்த வகை காளான்களை மேஜிக் காளான்கள், போதை காளான் என அழைக்கப்படுகிறது. இந்த காளான் சில வருடங்களுக்கு முன்னர் போதைக்காக மிகப்பெரிய அளவில் விற்பனையாகி வந்தது. போதைக்காக இந்த காளான் பயன்படுத்தப்படுவது தெரியவந்ததை அடுத்து அது தடை செய்யப்பட்டது. போதை காளான் விற்பனையாளர்கள் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து போதை காளான் விற்பனை குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் கொடைக்கானலில் போதை காளான் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய இளைஞர்களை குறிவைத்து நூதனமாக விற்பனை நடைபெற்று வருகிறது. இணையதளம் மூலம் செல்போன் எண்கள் கொடுக்கப்பட்டு அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் போதை காளான் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் போதை காளான் என்ற பெயரில் போலி காளான்களையும் ஒரு சிலர் விற்று காசு பார்த்து வருவதாகவும் தெரிகிறது. அவ்வப்போது போதை காளான்கள் புகாரின் பேரில் சிலர் பிடிபட்டாலும் அவர்கள் மீது கஞ்சா வழக்கே பதிவு செய்யப்பட்டு சிறை தண்டனை அளிக்கப்படுவதாகவும், போதை காளான் வைத்திருப்பவர்களுக்கு தனி சட்டம் இயற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேஜிக் மஷ்ரூம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வந்து மஷ்ரூம் வந்து ஒரு பெரிய மாஃபியா அளவுக்கு வந்து இங்கே வந்து பரிமாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு. வணிக ரீதியாக அது வந்து மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையை வந்து நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்களை எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அடிக்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து கேரளாலேருந்து வரக்கூடிய இளைஞர்கள், பெங்களூர்லேருந்து வரக்கூடிய இளைஞர்கள், ஆந்திராலேருந்து வரக்கூடிய இளைஞர்கள், இவங்க எல்லாருமே இதை வந்து உண்றதுக்காகனே வந்து இதுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் சப்ளையை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், போதை காளான் என்ற பெயரில் சாதாரண காளானை அதிக விலைக்கு விற்று நூதன மோசடியில் ஈடுபடும் கும்பல் மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.